இந்த உணவுகளை எந்த காரணத்தை கொண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டு விடாதீர்கள். உயிரையே பறிக்கின்ற அபாயம் இருக்கிறது. கீரையில் அதிகளவு இரும்பு சத்து மற்றும் நைட்ரேட் உள்ளன. இதிலிருந்து நைட்ரேட்ஸ் சூடுபடுத்தும் போது நைட்ரைட்டாக மாறுகிறது. இது புற்றுநோயை உண்டாக்கும் பண்பு கொண்டது. பீட்ரூட்டிலும் கூட இந்த கீரையைப் போல நிறைய நைட்ரேட்ஸ் உள்ளடக்கியது. அதனால் பீட்ரூட் நீங்கள் சமைத்து மீண்டும் சாப்பிடும் போது சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கை ஒரு முறை சமைத்து ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு தேவைப்படும் போது சாப்பிடும் பழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு. அப்படி செய்யும் போது சமைத்த உருளைக்கிழங்கில் உள்ள பாக்டீரியாக்கள் அதிக அளவிலேயே தங்கிவிட வாய்ப்புகள் உள்ளன. முட்டை அதிக புரோட்டீன் நிறைந்த உணவு. நன்றாக வேக வைத்து அல்லது வறுத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தினால் அது விஷமாக மாறும். இது செரிமான பிரச்சனை மற்றும் வயிற்றுக்கோளாறுகளையும் வழிவகுக்கும். அரிசி நாம் அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு உணவு. சாதத்தை மீண்டும் நாம் சூடுபடுத்தி சாப்பிட்டால் அதிக நச்சுத்தன்மை அதிகரித்து ஃபுட் பாய்சனாக கூட மாறிவிட சந்தர்ப்பம் இருக்கிறது. காளானையும் நாம் சமைத்து சாப்பிடுகின்றோம். காளானை சமைத்து அப்போதே சாப்பிடுவது தான் சிறந்தது. காளானிலும் கூட புரோட்டீன் அதிகமாக உள்ளது. இதை இரண்டாம் முறை சூடுபடுத்தும் போது அது விஷமாக மாறி செரிமான கோளாறுகள் வயிற்று உபாதைகள் உண்டாக்கும். எனவே நாம் எப்பொழுதுமே ஒரு முறை சமைத்து விட்டு மீண்டும் சாப்பிடுவதற்காக அந்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவோம். எனவே இவ்வாறு சூடுபடுத்துகின்ற சாப்பாடுகள் உணவுகள் நமக்கு நம்முடைய உடல் நலத்துக்கு நல்லது தானா என்று ஒரு முறை விழிப்பாக இருந்துவிட்டே சூடுபடுத்தி சாப்பிடுவோம்.